வணக்கம் சகோதர சகோதரிகளே, நான் உங்க அபர்ணா. வெல்கம் டு மை சேனல் யான் வித் அபர்ணா. இன்னைக்கு நம்ம க்ரோஷேல இது மாதிரி ஒரு பேபி கேப் பீன் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இதை செய்யறது ரொம்ப சுலபம்தான், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இதை பிறந்த குழந்தைங்கள இருந்து எல்லா வயசுக்கும் எல்லா ஏஜுக்குமே நீங்க செஞ்சுக்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு நான் 3.5 mm, அதாவது 3.5 mm க்ரோஷே ஹூக் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ரெண்டு கலர் சூஸ் பண்றேன், ஒன்னு ஒயிட்டு இன்னொன்னு ரெட்டு. நீங்க ஏதாவது ரெண்டு கலர் இது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர உங்களுக்கு ஒரே ஒரு பட்டன் தேவைப்படும், இது மாதிரி இதுல அட்டாச் பண்றதுக்கு. அப்புறம் ஒரு நார்மல் சீசர், உங்க தலையோட அளவு அளந்தெடுக்கிறதுக்கு ஒரு இன்ச் டேப், இதெல்லாம் இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் நீங்க யாருக்கு செய்ய போறீங்களோ அவங்களுடைய தலையோட நீளம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க மெஷர் பண்ணணும். அதை எப்படி மெஷர் பண்றதுன்னு பாக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பொம்மைக்கு தான் செய்ய போறேன் அப்படின்னா, இதனுடைய சென்டர்ல இருந்து முன் நெத்தி வரைக்கும் நீங்க அளந்துக்கணும். இதனுடைய சென்டர்ல இருந்து முன் நெத்தி வரையும் அளந்துக்கிட்டு அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக் செயின்ஸ் போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல், இதனுடைய சென்டர்ல இருந்து முன் நெத்தி வரைக்கும் அளந்துக்கணும். நீங்க இதனுடைய சென்டர்ல இருந்து இது வரைக்கும் அளந்துடக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய சென்டர்ல இருந்து முன் நெத்தி வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் அளந்துக்கணும். முன் நெத்தி வரைக்கும் அளந்துக்கிட்டு அந்த நீளம் வர்ற வரைக்கும் நீங்க பேசிக் செயின்ஸ் போடணும். இப்போ நான் 34 பேசிக் செயின்ஸ் போட போறேன். இந்த 34 பேசிக் செயின்ஸ் நான் வந்து ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு செய்யறேன். அந்த குழந்தையோட தலைக்கு இது ஈக்குவலா இருக்கு, அந்த தலையோட நீளத்துக்கு ஈக்குவலா இருக்கு. இது மாதிரி நீங்க யாருக்கு போடுறீங்களோ அவங்க தலையோட நீளத்துக்கு ஏத்த மாதிரி பேசிக் செயின்ஸ் போட்டுக்கோங்க. எப்பயும் போல ஸ்லிப் நாட் போட்டு நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்க, இவ்வளவுதாங்க ஸ்லிப் நாட் பாருங்க. இப்போ ஸ்லிப் நாட் போட்டுட்டு நான் பேசிக் செயின்ஸ் தலையோட நீளத்துக்கு, கேப்போட நீளத்துக்கு நான் போடுறேன். பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்ப பாருங்க, நான் மொத்தம் 34 பேசிக் செயின்ஸ் போட்டு முடிச்சுட்டேன். இது அந்த குழந்தையோட தலையோட நீளத்துக்கு சரியானதா இருக்கு. இது மாதிரி நீங்களும் மெஷர் பண்ணி எடுத்துட்டு அந்த நீளத்துக்கு நீங்க பேசிக் செயின்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுக்கோங்க. இப்போ 34 பேசிக் செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் செயின். இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் செயின்ஸ்ல இருந்து 5 கவுண்ட் பண்றீங்க, 1, 2, 3, 4, 5. இந்த 5வது செயின் ஸ்பேஸ ஒரு மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு நான் சொல்றேன், நீங்க எத்தனை பேசிக் செயின்ஸ் போட்டாலும் சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 50 பேசிக் செயின்ஸ் போடுறீங்க அப்படின்னாலும் மொத 5வது பேசிக் செயின், 5 கவுண்ட் பண்ணி அந்த 5வது பேசிக் செயின்ல இது மாதிரி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, அதுதான் சரியான அளவு. இப்ப நான் 34 பேசிக் செயின்ஸ் போட்டிருக்கேன், இதுலயும் நான் முதல் 5 கவுண்ட் பண்ணி அந்த 5வது இதுல மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிருக்கேன், சரிங்களா? இப்ப 34 பேசிக் செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறமா செயின் 1 எக்ஸ்ட்ராவா போடுறேன். இந்த செயின் 1 வந்து டேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க ஒரு ரோ முடிச்சு நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு புது ரோ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா செயின் 1 போட்டு டேர்ன் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ரோவா இருந்தாலும் ஒரு ரோ முடிச்சு நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறீங்கன்னா செயின் 1 போட்டு டேர்ன் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் செயின் 1 போட்டு டேர்ன் பண்றேன். பாருங்க, இந்த செயின் 1 டேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த செயின் 1 நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இதுக்கு முந்தின செயின் இது 35, இது நான் கவுண்ட் பண்றது இல்ல, இது வந்து டேர்ன் பண்றதுக்காக மட்டும்தான். அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கு முந்தின செயின்ல போய் ஒரு டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, நம்ம ஹூக்ல ஒரு முறை இப்படி சுத்தணும் அப்படின்னா இது மாதிரி கிடைச்சிருக்கா, ஒரு சுத்து சுத்தி செயின் ஸ்பேஸ்க்குள்ள இன்செர்ட் பண்ணி இந்த நூலை இப்படி பிடிச்சி இழுக்கணும். மொத்தம் 3 லூப் இருக்கும், அதுல முதல் 2 லூப், அடுத்த 2 லூப், இது பேர் தான் டபுள் க்ரோஷே.
இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் போறீங்க, இதே தான். ஒரு சுத்து சுத்துறீங்க, செயின் ஸ்பேஸ்ல இன்செர்ட் பண்றீங்க, இந்த நூலை பிடிச்சி இழுக்கிறீங்க. மூணு லூப் இருக்கும், அதுல முதல் ரெண்டு லூப், நெக்ஸ்ட் ரெண்டு லூப். இதே என்னுடைய ரெண்டாவது டபுள் க்ரோஷே. இதேதான் எல்லா செயின் ஸ்பேஸ்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும் இந்த மார்க்கிங் பிளேஸ் வர்ற வரைக்கும், சரிங்களா? நான் வந்து அஞ்சு இது மார்க் பண்ணிருக்கேன். சோ 34ல அஞ்சு போச்சுன்னா 29, அப்போ எனக்கு 29 டபுள் க்ரோஷே வந்து இந்த செயின் ஸ்பேஸ்ல வரும், சரிங்களா? நான் 29 டபுள் க்ரோஷே போட்டுட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, நான் மொத்தம் 29 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். 29 டபுள் க்ரோஷே இந்த மார்க்கிங் பிளேஸ்க்கு முன்னாடி வந்திருக்கு. இப்போ இந்த மார்க்கிங் பிளேஸ், அதாவது இங்க இருந்து நம்ம அஞ்சு கவுண்ட் பண்ணோம்ல, அந்த அஞ்சாவது செயின் ஸ்பேஸ். இப்போ இந்த மார்க்கரை நான் எடுத்துறேன். இப்போ இந்த செயின் ஸ்பேஸ்ல நான் எப்படி ஒர்க் பண்றேன்னு கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. இந்த செயின் ஸ்பேஸ்ல எப்பயும் போல ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ டபுள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா இதுதாங்க இந்த டபுள் க்ரோஷே செயின் ஸ்பேஸ். இங்க பாருங்க, இதுதான் என்னுடைய 30வது டபுள் க்ரோஷே. இதுதான் அந்த டபுள் க்ரோஷேயோட செயின் ஸ்பேஸ், சரிங்களா? அதுல இது மாதிரி மார்க் பண்ணிருக்கேன். நீங்க மார்க் பண்ண செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் க்ரோஷே போடுறீங்க, அந்த செயின் ஸ்பேஸ தான் நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். இதே இந்த டபுள் க்ரோஷேயோட செயின் ஸ்பேஸ். இப்போ 13 பேசிக் செயின்ஸ் போடுறேன். இதே இடத்துல பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 13 பேசிக் செயின்ஸ் போட்டுட்டேன். இப்ப 13 பேசிக் செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹூக்கை இது மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்து விடுங்க. இது மாதிரி ஒரு லூப் கிடைக்கும், சரிங்களா? இதுக்கு அடுத்து இந்த செயின் ஸ்பேஸ் நம்ம மார்க் பண்ணோம்ல, இந்த செயின் ஸ்பேஸ்ல ஹூக்கை இது மாதிரி விட்டுட்டு இந்த செயின் ஸ்பேஸ்க்கும் இந்த லூப்புக்கும் நடுவுல இப்ப நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போறோம். பாருங்க, இது மாதிரி இப்படி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ரிங் கிடைக்கும். இப்ப இந்த மார்க்கரை எடுத்துடலாம், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் போங்க, அதுல ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் போங்க, அதுல ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ், அதுல ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ், அதுல ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல எத்தனை பேசிக் செயின்ஸ் போட்டீங்களோ அத்தனை டபுள் க்ரோஷே இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல 34 பேசிக் செயின்ஸ் போட்டேன், 34 டபுள் க்ரோஷே இருக்கு. கூடவே என்ன ஒன்னே ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இந்த ஒரு ரிங். இந்த ரிங் நம்ம என்ன செஞ்சோம் ஞாபகம் இருக்கா? நம்ம மார்க் பண்ண இடத்துல 13 பேசிக் செயின்ஸ் போட்டு அந்த மார்க் பண்ண டபுள் க்ரோஷேயோட சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதனாலதான் நமக்கு இந்த ஒரு ரிங் கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ரோ முடிச்சு புதுசா ஒரு ரோ ஆரம்பிக்கிறோம்னா செயின் ஒன் போட்டு டர்ன் பண்ணணும். சோ அதனால நான் செயின் ஒன் போட்டு டர்ன் பண்றேன். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. இதனுடைய செயின் ஸ்பேஸ்ல நான் ஒரு நார்மல் டபுள் க்ரோஷே போடுறேன். இனிமே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கும் லாஸ்ட் இதுக்கும் மட்டும்தான் நார்மல் டபுள் க்ரோஷே. மீத இந்த டபுள் க்ரோஷேல எல்லாம் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கும் லாஸ்ட் இதுக்கும் நார்மல் டபுள் க்ரோஷே, மீதம் இந்த பேஸ்ல இருக்க எல்லா டபுள் க்ரோஷேலையும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட போறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல நான் நார்மல் டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்ப இது என்னுடைய செகண்ட், இதுல ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட போறோம். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேனா ரொம்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நார்மல் டபுள் க்ரோஷேனா இந்த செயின் ஸ்பேஸ்ல போடுறோம், ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேனா டபுள் க்ரோஷே மாதிரியே ஒரு சுத்து சுத்திட்டு ஹூக்கை இந்த வழியா இன்சர்ட் பண்ணணும், இது மாதிரி. அதாவது இந்த டபுள் க்ரோஷே ஹூக்குக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கணும். பாருங்க இது மாதிரி. இப்ப பாருங்க, இந்த டபுள் க்ரோஷே நம்ம ஹூக்குக்கு ஃப்ரண்ட்ல முன்னாடி இருக்கு. இது மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு
நார்மல் டபுள் க்ரோஷே எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுடணும். இது பேர் தான் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் போறீங்க, இந்த டபுள் க்ரோஷேல ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் போறீங்க, இந்த இதுல ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. சரிங்களா, இப்போ நமக்கு இந்த ரிங் வந்துடும். பாருங்க இந்த ரிங் வந்துருச்சு. இப்போ இந்த ரிங்ல எப்படிங்க ஒர்க் பண்றது அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட் வரும். இப்போ நாம என்ன செய்ய போறோம்னா, இந்த ரிங்ல நம்ம மொத்தமா 22 டபுள் க்ரோஷே போட போறோம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க, ஸ்டார்டிங்ல ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம், இது எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டோம். இதுக்கு அடுத்து நீங்க இப்போ இந்த ரிங்குள்ள ஒர்க் பண்ண போறீங்க. சோ ரிங்குள்ள, இந்த ரிங்குள்ள இது மாதிரி விட்டு, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே, 1, 2, 3, 4, 5, 6, 7, இதே மாதிரி மொத்தம் 22 டபுள் க்ரோஷே போடுங்க. இப்ப பாருங்க அந்த ரிங்குள்ள நான் 22 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். இது என்னுடைய 22வது டபுள் க்ரோஷே. 22 டபுள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா இந்த லூப்பை இது மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்துக்கோங்க. பாருங்க இது என்னுடைய ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேக்கு அடுத்து நான் போட்ட 22 டபுள் க்ரோஷே. இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேலையும் இந்த ஃபர்ஸ்ட் இந்த 22 டபுள் க்ரோஷேல நம்ம போட்டோம்ல முதல் டபுள் க்ரோஷே, இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்புக்குள்ள நீங்க ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்ல இது ரெண்டுக்கும் இடையில ஒரு செயின் ஸ்பேஸ் தெரியும். இதுல ஒரு செயின் ஸ்பேஸ் தெரியுதா, இந்த செயின் ஸ்பேஸ்ல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இது நான் போட்ட ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேக்கும் நம்ம போட்ட அந்த 22 டபுள் க்ரோஷேல முதல் டபுள் க்ரோஷேக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்புக்குள்ள நீங்க ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்ல ரெண்டுக்கும் நடுவுல ஒரு செயின் ஸ்பேஸ் இருக்கும். இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் செயின் ஸ்பேஸ்க்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த லூப்போட சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். பாருங்க இதோ இது மாதிரி. சரிங்களா, இப்போ இந்த ரவுண்டுக்கு கீழே ஒரு டபுள் க்ரோஷே இருக்கும், இதுல போய் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இனிமே சேம் தாங்க, எல்லாத்துலயும் நீங்க ஒரு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டீங்கன்னா போதும். பாருங்க நான் எல்லா செயின் ஸ்பேஸ்லயும் ஒவ்வொரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரேன். பாருங்க இது மாதிரி எல்லா செயின் ஸ்பேஸ்லயும் ஒவ்வொரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இப்ப பாருங்க லாஸ்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். லாஸ்ட் இதுல நார்மல் டபுள் க்ரோஷே போட போறேன். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் நார்மல் டபுள் க்ரோஷே தான். அப்பதான் உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். அதுக்காக இப்போ இந்த ரெண்டு ரோ தான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். இந்த ஒவ்வொரு கலரும் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு ரோ ஒர்க் பண்ண போறோம். பாருங்க ரெட் கலர்ல ரெண்டு ரோ, ஒயிட் கலர்ல ரெண்டு ரோ, இப்படிதான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஒவ்வொரு கலரும் ரெண்டு ரோ நம்ம ஒர்க் பண்ணணும். சோ இந்த ரெண்டு ரோ நீங்க நல்ல தரோவா நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நம்ம ரிப்பீட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ரோ என்ன செஞ்சேன்னு நான் சொல்றேன், கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரோல நான் பேசிக் 34 போட்டிருந்தேன். நம்ம எல்லாத்துலயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்தோம். ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்தோம். எல்லாத்துலயும் டபுள் க்ரோஷே நம்ம போட்டுட்டே வரும்போது கரெக்டா நம்ம மார்க்கிங் பண்ண அந்த பிளேஸ் வரும்போது மட்டும், கரெக்டா அந்த மார்க்கிங் பண்ண பிளேஸ் வரும்போது ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதே இடத்துல நம்ம 13 பேசிக் செயின்ஸ் போட்டோம். சரிங்களா, 34 பேசிக் செயின்ஸ்ல எல்லாத்துலயும் டபுள் க்ரோஷே, மார்க்கிங் பண்ண இடம் வரும்போது ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதே இடத்துல 13 பேசிக் செயின்ஸ் போட்டோம்.
அதுல டபுள் க்ரோஷியோட செயின் ஸ்பேஸ்ல போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சோம். டபுள் க்ரோஷியோட செயின் ஸ்பேஸ்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சோம். இது முடிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்க எல்லாத்துலயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷியை நம்ம போட்டுட்டு வந்தோம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரோல செஞ்ச ஸ்டெப்ஸ். அதுக்கடுத்து நம்ம செகண்ட் ரோ ஆரம்பிச்சோம். செகண்ட் ரோல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே தான். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும்தான் நார்மல் டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே தான் போட்டுட்டு வந்தோம். எல்லாத்துலயுமே கரெக்டா அந்த மார்க்கிங் பிளேஸ் வரும்போது ஒரு ரிங் இருந்திருக்கும். அந்த ரிங்குள்ள நம்ம 22 டபுள் க்ரோஷே போட்டோம். போட்டுட்டு அந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேக்கும் இடையில இருக்க செயின் ஸ்பேஸ்ல போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். மீதி இருக்க எல்லாத்துலயுமே ஒவ்வொரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டு அந்த ரோவை முடிச்சோம். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண ரெண்டு ரோ. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஈஸி. இது புரியலைன்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ இதுல ரெண்டு ரோ முடிஞ்சு இந்த கலர்ல நான் லாஸ்ட் டபுள் க்ரோஷேல வேற கலர் சேர்க்கிறேன். பாருங்க, டபுள் க்ரோஷேக்கு சுத்துற மாதிரியே நூலை சுத்தி இது மாதிரி ஹூக்கை இன்செர்ட் பண்ணிட்டு இதை பிடிச்சி இழுக்கிறீங்க. மூணு லூப், முத ரெண்டு லூப், செகண்ட் ரெண்டு லூப் சேர்க்கும் போது நம்ம இந்த நூலை மாத்திக்கணும். எந்த கலர் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கலரை இப்படி மாத்திக்கோங்க. செயின் ஒன் போட்டு ப்ராஜெக்டை டேர்ன் பண்றேன். புது ரோ ஆரம்பிக்கிறீங்கன்னா செயின் ஒன் போட்டு டேர்ன் பண்ணணும், மறந்துடாதீங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் செயின் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் செயின் ஸ்பேஸ்லயும் லாஸ்ட் செயின் ஸ்பேஸ்லயும் டபுள் க்ரோஷே தான். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரோ நம்ம ஒர்க் பண்ணும்போது பேஸ் ரோவா இருந்ததுனால தான் நம்ம எல்லாத்துலேயும் நார்மல் டபுள் க்ரோஷே போட்டோம். இனிமே நம்ம ஒர்க் பண்றதுல எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடணும். எல்லாத்துலயுமே ஒவ்வொரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது பேஸ் ரோவா இருந்ததுனால தான் நார்மல் டபுள் க்ரோஷே. இனிமே வந்து நம்ம ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணும்போது எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கணும். சரிங்களா, இதுவும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல டபுள் க்ரோஷே போட்டாச்சு, செகண்ட் இதுல ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, தேர்ட்ல போய் ஃப்ரண்ட் போஸ்ட், ஃபோர்த் இதுல ஃப்ரண்ட் போஸ்ட். இது மாதிரி இந்த இது வர வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. இப்ப பாருங்க, நான் 29 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இந்த 30வது டபுள் க்ரோஷேல தான் எனக்கு இது மாதிரி ஒரு ரிங் இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த 30வது டபுள் க்ரோஷேலையும் நான் போய் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுறேன். அந்த மார்க்கிங் பிளேஸ்ல என்ன பண்ணணும், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, அப்புறம் 13 பேசிக் செயின்ஸ். ஸோ அதே தான் ஃபாலோ பண்றேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அதுக்கடுத்து 13வது செயின் ஸ்பேஸ இது மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் போட்ட டபுள் க்ரோஷே இருக்குல்ல, இந்த டபுள் க்ரோஷேயோட செயின் ஸ்பேஸ்ல விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறீங்க. சேம் ப்ரொசீஜர் தாங்க, இது மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு போறீங்க. உங்களுக்கு ஒரு ரிங் கிடைச்சிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டபுள் க்ரோஷேல போய் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. பாருங்க, 1, 2, 3 லாஸ்ட் இது. ஸோ இதுல நார்மல் டபுள் க்ரோஷே போடுறேன். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே தான் ஒர்க் பண்றோம். எப்ப நார்மல் டபுள் க்ரோஷேனா ஸ்டார்டிங் எண்டிங் இந்த ரிங்குக்குள்ள ஒர்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நார்மல் டபுள் க்ரோஷே. மத்தபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே தான். இப்ப நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறதுக்கு செயின் ஒன் போட்டு டேர்ன் பண்றேன். இது ஒயிட் கலரோட செகண்ட் ரோ. செகண்ட் ரோனா என்ன, எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடணும். மார்க்கிங் பிளேஸ் வரும்போது மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணணும்.
so starting ஓ ending ஓ normal double crochet போட்டுக்கறேன் இது எல்லாத்துலயும் front post so 1 2 3 இப்போ இந்த ரிங் வந்தாச்சு இப்போ இந்த ரிங்ல நாம என்ன செய்யணும் 22 டபுள் க்ரோஷே போடணும் சோ இந்த ரிங் குள்ள 22 டபுள் க்ரோஷே 1 2 3 4 இப்ப பாருங்க 22 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன் இப்போ லூப் இது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இது ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே அதுக்கடுத்து 22 டபுள் க்ரோஷேல போட்டா இது ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே இது ரெண்டுக்கும் நடுவுல செயின் ஸ்பேஸ் இருக்கும் இந்த செயின் ஸ்பேஸ் பாருங்க இது ரெண்டே இப்படி புடிச்சு இழுத்தீங்கனவே தெரியும் ஒரு செயின் ஸ்பேஸ் இந்த செயின் ஸ்பேஸ் குள்ளேயும் விடலாம் இல்ல இந்த கேப் குள்ளேயும் விடலாம் நான் செயின் ஸ்பேஸ் குள்ள இது மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு இந்த லூப்போட சேர்த்து ஸ்லிப் ஸ்டிட்ச் போடுறேன் இதோ இது மாதிரி போட்டாச்சு இதுக்கு நெக்ஸ்ட் இருக்க எல்லா அதுலயும் ஓவர் டபுள் க்ரோஷே இந்த இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷே இருக்கும் அதுல போய் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் போறீங்க ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே இது மாதிரி எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே நீங்க போட்டுட்டே வரணும் லாஸ்ட் வரைக்கும் இப்ப பாருங்க லாஸ்ட் செயின் ஸ்பேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டாச்சு லாஸ்ட் செயின் ஸ்பேஸ்ல நார்மல் டபுள் க்ரோஷே இந்த கலர்ல ரெண்டு ரோ முடிஞ்சிருச்சு சோ நான் நெக்ஸ்ட் கலரை மாத்திக்கிறேன் பாருங்க ஏற்கனவே நம்ம விட்ட ரெட் கலர் இந்த இருக்கு நான் ரெட் கலர் நூல கட் பண்ணல அந்த இத வச்சு இந்த டபுள் க்ரோஷே போடுறேன் இதோ இது மாதிரி இந்த ஒயிட் கலரை இப்படியே தான் விட்டுருக்கேன் சோ இப்போ இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு ரோ போடுவோம் ரெண்டு ரோ முடிச்சதுக்கு அப்புறம் ஒயிட் கலர் நம்ம மாத்தணும் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி ரெண்டு ரோ முடிச்சோம்னா ரெட் கலர் மாத்திக்கணும் இப்படிதான் நம்ம ரிப்பீட் பண்ணணும் இப்போ இந்த ரெட் கலர்ல செயின் 1 போட்டு டர்ன் பண்ணுங்க சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே இந்த பிளேஸ் வந்தோடன நம்ம என்ன செய்யணும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டுட்டு எல்லாமே ஃப்ரண்ட் போஸ்ட் தாங்க சரிங்களா ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டுட்டு 13 பேசிக் செயின்ஸ் போடணும் அந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட செயின் ஸ்பேஸ்ல போய் ஸ்லிப் ஸ்டிட்ச் போடணும் மீதி எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே செயின் 1 போட்டு டர்ன் பண்றீங்க எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே அந்த ரிங் வந்தோடனே அதுக்குள்ள 22 டபுள் க்ரோஷே அந்த செயின் ஸ்பேஸ்ல போய் ஸ்லிப் ஸ்டிட்ச் போடுறீங்க மீதி எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே இந்த ரெண்டு ரோவை தான் நீங்க கலரை சேஞ்ச் பண்ணி ரிப்பீட் பண்ணிட்டே வரணும் எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும் அது நெக்ஸ்ட் க்வெஸ்டின் இதை எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும்னா நீங்க யாருக்கு செய்றீங்களோ அவங்களுடைய தலையோட சுற்றளவு வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும் தலையோட சுற்றளவுனா என்ன பாருங்க இப்போ இந்த நூலை வச்சு மெஷர் பண்றேன்னு வைங்களேன் இது மாதிரி பின் தலை வழியா இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இப்படிதான் நீங்க மெஷர் பண்ணணும் பாருங்க பின்தலை இது மாதிரிதான் நீங்க மெஷர் பண்ணணும் இதுதான் தலையோட சுற்றளவு இது மாதிரி நீங்க யாருக்கு செய்றீங்களோ அவங்களுடைய தலையோட சுற்றளவை மெஷர் பண்ணி அந்த அகலம் வர வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணணும் இப்போ இது இவ்வளவுதான் இருக்கு நான் செய்யறவங்களுக்கு 12.5 இன்ச் சோ இதே இத நான் ரிப்பீட் பண்ணிட்டே வரணும் 12.5 இன்ச் வர வரைக்கும் இது மாதிரி நீங்க யாருக்கு செய்றீங்களோ அவங்க தலையோட சுற்றளவு வர வரைக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க அந்த தலையோட சுற்றளவு வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பாக்கலாம் பாருங்க நான் அதேதான் 12.5 இன்ச் வரைக்கும் நான் ரிப்பீட் பண்ணிருக்கேன் இது வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரிதான் சரிங்களா இப்ப உங்களுக்கு கீழே இது மாதிரிதான் இருக்கும் எல்லா ரிங்குமே நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டு இந்த ரிங் எல்லாம் எப்படி டிசைனா கொண்டு வரதுன்னு பாக்கலாம் சைடு ரெண்டையும் இது மாதிரி போட்டுக்கோங்க இது எண்டிங் இது ஆரம்பிச்சது ரெண்டையும் இது மாதிரி மடிச்சுக்கிறோம் ராங் சைடு அதாவது இதனுடைய கெட்ட பக்கம் நம்மள பார்த்த மாதிரி இருக்கு ரைட் சைடு உள்ள இருக்கு இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம் இதுக்கு நீங்க க்ரோஷே யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இல்ல நார்மல் தையல் ஊசி யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம் நான் க்ரோஷே யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ண போறேன் சேம் சைஸ் க்ரோஷே ஹுக் தான் பாருங்க
இதுல ஃபர்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் இதுல ஃபர்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் இப்போ செயின் 1 போட்டுக்கறேன் இத ஜாயின் பண்றதுக்கு நீங்க ஸ்லிப் ஸ்டிட்ச் இல்லனா சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஸ்லிப் ஸ்டிட்ச் யூஸ் பண்றேன் பாருங்க நெக்ஸ்ட் ரெண்டு இதலயும் விட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு ஜாயின் பண்றேன் இதே மாதிரி தான் நீங்க லாஸ்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணனும் நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டு காட்றேன் பாருங்க லாஸ்ட் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு முடிக்கிறதுக்கு செயின் 1 போட்டு நம்ம நூலை கட் பண்ணிரலாம் இதோ இது மாதிரி இப்போ திருப்பி காட்றேன் பாருங்க இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இப்போ என்ன செய்யலாம் அப்படினு வாங்க பார்க்கலாம் இதுதான் நம்ம ஸ்டார்டிங் அந்த டிசைன் ஆரம்பிச்சதே இது எண்டிங் டிசைன் இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இப்போ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்படினு வெச்சுக்கோங்க இது செகண்ட் அப்படினு வெச்சுக்கோங்க இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் ஏதாவது ரெண்டு இது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க எது வேணாலும் ரெண்டு எடுத்துக்கலாம் நான் இது ரெண்டு எடுத்துக்கேன் வைங்களே இது ஃபர்ஸ்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்போ இந்த செகண்ட ஃபர்ஸ்ட் குள்ள இது மாதிரி விட்டு எடுக்கணும் சரிங்களா இப்போ இத ஃபர்ஸ்ட் னு நினைச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இருக்கத செகண்ட் னு நினைச்சுக்கோங்க 1 2 இரண்டாவது முத இதுக்குள்ள விட்டு எடுங்க இது மாதிரி இப்போ இத ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இரண்டாவது முத இதுக்குள்ள விட்டு எடுங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் இரண்டாவது இத முத இதுக்குள்ள விட்டு எடுங்க விட்டு எடுத்தது தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் இரண்டாவது இத முத இதுக்குள்ள நீங்க விட்டு எடுங்க இதையே தான் நீங்க ரிபீட் பண்ணனும் ரிபீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிசைன் அழகா கடச்சிரும் பாருங்க இரண்டாவது இத முத இதுக்குள்ள விட்டு எடுக்கறேன் லாஸ்ட் வரைக்கும் செஞ்சுட்டு வாங்க இப்போ பாருங்க இது ஸ்டார்டிங்ல நம்ம டிசைன் ஆரம்பிச்சது இத விட்டு எடுத்து லாஸ்டா நம்ம முடிச்சிருக்கிறது இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இது மாதிரி ஒன்னு மேல ஒன்னு வச்சு இந்த இடத்துல தான் நம்ம இப்ப பட்டன் ஜாயின் பண்ண போறோம் இதுக்கு நார்மல் தையல் ஊசியில நான் வந்து ரெட் கலர் பட்டன் சாய்ஸ் பண்ணிருக்கேன் ரெட் வித் ஒயிட் அதாவது இந்த கலர் காம்பினேஷனுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர் நூலை இதுல ஜாயின் பண்ணிருக்கேன் இதை இது மேல இது எண்டிங் எண்டிங்க ஸ்டார்டிங் மேல வச்சு இது மேல இந்த பட்டனை இது மாதிரி வைக்கணும் வச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் இது எண்டிங் இது ரெண்டுலயும் ஊசியை இது மாதிரி விட்டு எடுத்துட்டு அதுல நீங்க பட்டனை ஜாயின் பண்றீங்க ஸ்டார்டிங் இதுலயும் ஊசி நூல் வரணும் எண்டிங் இதுலயும் ஊசி நூல் வரணும் அதுக்கு அடுத்துதான் பட்டன் இப்ப பட்டன் எண்டிங் ஸ்டார்டிங் அப்படியே ரிவர்ஸ்ல போகணும் இது மாதிரி போட்டு முடிச்சிட வேண்டியதுதான் இப்ப ரெண்டுக்கும் நடுவுல நாட் போட்டு நூலை கட் பண்ணிரலாம் இப்ப நம்ம நூலை கட் பண்ணிரலாம் இப்ப பாருங்க நமக்கு டிசைன் இந்த இடத்துல அழகா வந்திருக்கும் இப்ப நம்ம செய்ய போறது மேல ஒர்க் பண்ணணும் கீழே ரிப்பார்ட் ஒர்க் பண்ணணும் ஏ ரிப்பார்ட் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணும் போதே முன்னெத்தி வரைக்கும் தான் மெஷர் பண்ணோம் அப்பனா காதுக்கு மேல வரைக்கும் தான் கவர் ஆகும் காது சேர்த்து கவர் ஆகணும்னா கீழே ரிப் ஸ்டிச் போட்டாதான் கவர் ஆகும் சோ இப்ப நம்ம ரிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும் மேல பினிஷிங் கொடுக்கணும் மேல இது மாதிரி ஓப்பனிங்ல இருக்கும் மேல இருக்கிறதுல பினிஷிங் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் மேல பினிஷிங் பாத்திரலாம் அதுக்கு அடுத்து நம்ம கீழே ரிப் ஸ்டிச் கொடுக்கலாம் சரிங்களா இப்போ மேல பினிஷிங்க்கு இது மாதிரி ஊசி நூல் எடுத்துக்கோங்க குள்ளாவ உள் பக்கமா திருப்பிக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் பாருங்க ஊசிய உள்ள விடுறீங்க வெளியே எடுக்கிறீங்க உள்ள வெளியே உள்ள வெளிய இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் செய்யணும் பாருங்க உள்ள விடுறீங்க வெளியே எடுக்கிறீங்க
உள்ள விடுறீங்க வெளியே எடுக்கிறீங்க உள்ள வெளியே இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லா செஞ்சுட்டு வாங்க பாருங்க ஒரு ரவுண்ட் ஃபுல்லா உள்ள வெளியே எடுத்துட்டு வந்தாச்சு இது நம்ம ஸ்டார்டிங் இது எண்டிங் இப்போ ஸ்டார்டிங்க புடிச்சிட்டு முடிக்கிற இத புடிச்சிடுங்க மேல இருக்க ரவுண்ட் சின்னதா வரும் முடிஞ்ச அளவுக்கு டைட்டா இழுங்க இப்போ இது ரெண்டுக்கும் இடையில நாட் போட்டு நம்ம நூலை கட் பண்ணிர வேண்டியதுதான் பாருங்க டைட்டா நாட் போட்டு நூலை கட் பண்ணிரலாம் இப்போ நான் ப்ராஜெக்ட் திருப்பி காட்டுறேன் மேல இது மாதிரி கவர் ஆயிருக்கும் இத நாம பாம் பாம் அட்டாச் பண்ணனும் இப்ப ரிப் ஸ்டிட்ச் முடிச்சிட்டு பாம் பாம் எப்படினு பார்க்கலாம் இப்போ ரிப் ஸ்டிட்ச் இந்த இடத்துல தான் நாம வர்க் பண்ண போறோம் நாம ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணியோ ரெண்டு ரெண்டு ரோ போட்டுறோம் இப்ப பாருங்க ஒயிட்ல ரெண்டு ரோ ரெட் கலர்ல ரெண்டு ரோ ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணியோ ரெண்டு ரெண்டு ரோ போட்டுறோம் அத நீங்க மறந்துடாதீங்க ரிப் பார்ட்க்கு நான் ரெட் கலர் சாய்ஸ் பண்ணிருக்கேன் ஏதாவது ஒரு டபுள் க்ரோஷே ஸ்பேஸ் ஏதாவது ஒரு டபுள் க்ரோஷே ஸ்பேஸ்ல ஹூக்கை இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம நூலை ஜாயின் பண்ணிரலாம் இப்போ நான் செயின் 3 போடுறேன் இந்த செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு 1 2 3 இது ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு இப்போ அதே ஸ்பேஸ்ல நான் இன்னொரு டபுள் க்ரோஷே போடுறேன் ஒரு டபுள் க்ரோஷே ஸ்பேஸ்ல நான் ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுருக்கேன் chain 3 ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு இது இரண்டாவது டபுள் க்ரோஷே next டபுள் க்ரோஷே ஸ்பேஸ் போங்க இதுல ரெண்டு டபுள் க்ரோஷே 1 2 next டபுள் க்ரோஷே போங்க இந்த டபுள் க்ரோஷே ஸ்பேஸ்ல ரெண்டு டபுள் க்ரோஷே 1 2 next டபுள் க்ரோஷே போங்க இதுல ரெண்டு டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ரெண்டு டபுள் க்ரோஷே இப்படி எல்லா டபுள் க்ரோஷே ஸ்பேஸ்லயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க பாருங்க எல்லா டபுள் க்ரோஷே ஸ்பேஸ்லயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்திருக்கேன் இது என்னோட லாஸ்ட் டபுள் க்ரோஷே ஸ்பேஸ் இதலயும் நான் ரெண்டு டபுள் க்ரோஷே போடுறேன் இப்போ ரிப் ஸ்டிட்சோட ஃபர்ஸ்ட் ரவுண்டை எப்படி க்ளோஸ் பண்ணனும் முடிக்கணும் அப்படினா ஸ்டார்டிங்ல செயின் 3 போட்டோம்ல அதுல மூணாவது செயின்ல போய் ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு நான் ஃபினிஷ் பண்றேன் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு செயின் 3 போடுறேன் இந்த செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு ரிப் ஸ்டிட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம புது ரோ ஆரம்பிக்கிறோம் அப்படினா செயின் 3 போட்டு ஆரம்பிக்கிறோம் செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு இப்போ நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் போறேன் இதுல ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுறேன் பாருங்க ஒரு சுத்து சுத்திட்டு ஹூக்கை இந்த டைரக்ஷன்ல இன்செர்ட் பண்றேன் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் ஸ்பேஸ் போய் இதுல பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுறேன் பேக் போஸ்ட்னா ஃப்ரண்ட் போஸ்ட்னா இப்படி நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணுவோம் அதாவது ஹூக்குக்கு முன்னாடி லூப் இருக்கும் பேக் போஸ்ட்னா பின் வழியா ஹூக்கை இன்செர்ட் பண்ணுவோம் இப்போ இந்த ஹூக்குக்கு பின்னாடி லூப் இருக்கும் சரிங்களா இது பேரு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே இதே தான் ரிபீட் பண்ண போறோம் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் நெக்ஸ்ட் இதுல ஒரு பேக் போஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் நெக்ஸ்ட் இதுல ஒரு பேக் போஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஒரு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஒரு பேக் போஸ்ட் இதே தான் இந்த ரவுண்டுக்கு நீங்க ரிபீட் பண்ணனும் பாருங்க அதே தான் இந்த ரவுண்டுக்கு நான் ரிபீட் பண்ணிட்டே வரேன் ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் ஃப்ரண்ட் போஸ்ட் இப்போ இந்த ரவுண்ட முடிக்கிறதுக்கு செயின் 3 ல மூணாவது செயின்ல போய் ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்றோம் இப்போ நமக்கு ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சு இந்த இரண்டாவது ரவுண்ட தான் நம்ம இன்னும் ரெண்டு முறை ரிபீட் பண்ண போறோம் பாருங்க செயின் 3 போட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறேன் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் இதுல போய் பேக் போஸ்ட் இதே தாங்க ரிபீட் பண்றேன் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஒரு பேக் போஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஒரு பேக் போஸ்ட் இப்படின்னு ரிபீட் பண்ணிட்டே வரீங்க இந்த ரவுண்ட முடிக்கிறதுக்கு தேர்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் போடுறீங்க இதே இது இன்னும் ஒரு முறை
chain 3 போட்டு ஆரம்பிக்கிறீங்க front post back post front post back post round முடிக்கிறதுக்கு third chain ல slip stitch போட்டு முடிக்கிறீங்க நான் இன்னும் ரெண்டு ரோ முடிச்சிட்டு காட்டுறேன் next என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்மளுடைய rib stitch 4 ரோ வர்க் பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்ப அழகா வந்திருக்கு மேல pom pom attach பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் நம்ம crochet cap ரொம்ப அழகா ரெடி ஆயிருச்சு பாருங்க ரொம்ப அழகா வந்திருக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்கை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் க்ரோஷே நிட்டிங்ல என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிக்கலனாலும் பரவாயில்லை டிஸ்லைக் பண்ணுங்க ஆனா எந்த காரணத்துக்காக இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏனா அப்பதான் என்னுடைய தவறுகள் என்னென்ன அப்படினு என்னால தெரிஞ்சுக்கவும் திருத்திக்கவும் முடியும் அதுக்காக தான் சொல்றேன் ஓகே फ्रेंड्स வேற ஒரு வீடியோல உங்களை பார்க்கறேன் थैंक यू ஹேவ் எ நைஸ் டே